மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. கஜா புயலால் 12,000 மின் கம்பங்கள், 102 துணை மின் நிலையங்கள், 500 கிலோமீட்டர் மின் வழித்தடங்கள் பாதிப்பு. படிப்படியாக மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டு 2 நாளில் 100 விழுக்காடு மின் விநியோகம் செய்யப்படும் என அரசு தகவல். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து போக்குவரத்து நிறுத்தம். கஜா புயல் கரையை கடந்ததையொட்டி 800 துறைமுகத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு இறக்கம். திண்டுக்கல் நத்தம் நிலக்கோட்டை பகுதியில் பலத்த மழையால் மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர் மழை, இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழையால் பெரியகுளம் வராக நதியில் வெள்ளப்பெருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலா மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை. கும்பகோணம் பகுதியில் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் சேதம், இழப்பீடு வழங்க வலியுறுத்தல். கோவை அருகே 2 காட்டு யானைகள் 6 ஒரே இடத்தில் முகாமிட்டிருப்பதால் மக்கள் அச்சம். மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.